हेलो फ्रेंड्स, वेलकम टू अनूस कलिनरी। நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போடாத தக்காளி குழம்பு. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்ப ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ஒரே ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, பூண்டு. இது இப்போ காமிக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாகவே அப்படியே பச்சையாகவே போட்டு அரைச்சிடுங்க. எதையுமே வதக்க தேவையில்லைங்க. இது எல்லா பொருளையும் காட்டியிருக்க எல்லா பொருளையும் பச்சையாகவே அரைச்சிடுங்க. அரைச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க, கால் ஸ்பூன். 2 பட்டை, 2 கிராம்பு, தேவையான அளவு கருகப்பிலை. இதை பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் விழுது இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. சீக்கிரமாக ஆட் பண்ணோடனே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சின்ன ஸ்பூன், அதனால் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வெஜ்ஜும் செய்யலாம், நான்வெஜ்ஜும் செய்யலாம். இந்த ரெசிபி நான் சீக்கிரமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த உடனே கால் ஸ்பூன் கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பச்சை வாசனை நல்லா போகணுங்க. போனதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சூடான இட்லிக்கு செமையான காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.